அனைத்து நல்லுங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன், ரவிக்குமாரோட நெக்ஸ்ட் சேனல். வணக்கமாக உலக செய்திகள். உலக செய்திகள் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு விஷயத்தை அப்படியே நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக நீங்களும் நாங்களும் பேசலாம். எனக்கு ஞாயிற்றுக்கிழமை வேறு, அதனால் அப்படியே கொஞ்சம் மனசு விட்டு பேசலான்ருக்கேன். கொல்கத்தா உயர்நீதிமன்றம் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு உத்தரவு ஒன்று கொடுத்துட்டாங்க. ஒரு ஆள் என்ன பண்ணிட்டாரு, தண்ணி அடிச்சுட்டு அங்கே ஒரு லேடி போலீஸ் இருந்துருக்கிறாங்க. அந்த லேடி போலீஸை போய் பார்த்துட்டு, ஹாய் டார்லிங், இந்த அட்ரஸ் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி ஏதோ சம்திங் டார்லிங் அப்படின்னு கூப்பிட்டுக்கிறாரு. அந்த போலீஸ் என்ன பண்ணிட்டாங்க, ஓஹோ பெண் போலீஸே நீ டார்லிங்னு கூப்பிட்றா, நீ எவ்வளோ பெரிய ஆளாக இருக்குன்னு சொல்லிட்டு கோர்ட்டில் போய் கேஸை போட. கோர்ட்டில் கேஸை போட்டவுடனே கோர்ட்டில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஆக்சுவலாக முன்பின் தெரியாத ஒரு பொண்ணு வந்து டார்லிங்னு நீங்கள் கூப்பிட்டாவே அது வந்து இபிகோன்கில் பாலியல் துன்புறுத்தலுக்கு அர்த்தமாயிடும் சொல்லிட்டு அந்த கேஸை நாங்கள் எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த தண்டனையை ஃபுல்லாக அமல்படுத்துறது வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, எல்லா கோர்ட்டுமே ஏதாவது ஒரு கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா அந்த கோர்ட்டு தீர்ப்பினுடைய சார அம்சத்தை வச்சு தான் மற்ற கோர்ட்டில் எல்லாமே வாதிடுவாங்க. இப்போ ஏதாவது ஒரு கோர்ட்டு வாதினா அந்த கோர்ட்டில் இந்த தீர்ப்பு கொடுத்தாங்க, அதை முன்மாதிரியாக வச்சு நீங்கள் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்கணுமா இல்லாட் அப்படின்னு நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க, நிறைய படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்கள. அந்த மாதிரி தான் இதுக்கப்புறம் பொதுவெளியில் டார்லிங்னு சொல்லி நீங்கள் ஒரு ஆளை சொல்லி பக்கத்தில் வேறு ஒரு பொண்ணு நம்மளை தான் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போய் கேஸ் கொடுத்தாலும் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாயிரு, கேர்ஃபுல்லாக இருங்க. இனிமேட்டு உங்கள் வாயிலிருந்து டார்லிங் அப்படின்ற ஒரு வார்த்தை எதுவுமே வந்துச்சுன்னா அழித்திடுங்கள் அதை. ஓகேவா, இது கொஞ்சம் தீர்ப்பு தான். ஆக்சுவலாக போதையில் போலீஸு காவல்துறையை கூப்பிட்டாங்கன்றதுக்காக இந்த தீர்ப்பு கொடுத்துருக்கலாம், பட் பொது வெளியில் மொத்தமாக டார்லிங்னு சொல்கிறது எப்படின்னே எனக்கு புரிய மாட்டேங்குதுங்க. போங்க, சரி இன்னொரு விஷயத்தை பேசிடலாம். ஏன்னா இன்றைக்கி ரொம்ப நான் மனசை விட்டு ஒரு சிரித்த ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அதுக்கு முன்னாடி ஆனந்த் அம்பானியோட திருமணம் ராம்ஜத் நகரில் பெரிய அளவுக்கு நடக்குது. இந்த திருமணம் அப்ராக்சிமேட்டாக ஒரு 1200 ஒரு 1300 கோடி பக்கம் ஆகுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த திருமண செலவு, விமான நிலையத்தை தேசிய விமான நிலையமாக்கப்பட்டது, அது எல்லாம் அப்பாற்பட்டு இன்னொரு விஷயத்தை நம்ம பார்த்துடலாம். எனக்கு ரொம்ப ஒரு டவுட்டாக இருந்தது, எப்படி இவ்வளோ பேத்தையும் போயிட்டு நேரில் கூப்பிட்ருப்பாரா, எப்படி பண்ணியிருப்பாருன்னு தெரில. இவாங்கா ட்ரம்ப்பு, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இவாங்கா ட்ரம்ப்பில் ஆரம்பித்து மார்க் ஜுகர்பர்க்கில் ஆரம்பித்து மேக்ஸிமம் உலகில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணக்காரர்கள், எனக்கு தெரிஞ்சு எலன் மஸ்க்கும் ஜெப் பெசோஸ் இவங்க மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு பார்க்கல. மீதி எனக்கு தெரிஞ்சு எல்லா பணக்காரர்கள் எல்லாருமே வந்து பயங்கரமாக வந்திருக்காங்க. எப்படி இவ்வளோ பேத்தியும் கூப்பிட்ருப்பாங்கன்னு தான் எனக்கு பெரிய ஷாக்கிங்காக இருக்கிறது. நம்மளுக்கு ஒரு கல்யாணம் பண்ணுறது ஒரு 100 பேரை கூப்பிட்னா நாக்கு தள்ளிடுது, மாதம் கணக்காக சுற்றிட்டு இருந்தாலும் முடியறதில்ல. பட் இது நாடு கடந்து நாடு எதுக்குன்னே ஒரு ஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு டீம். சரி ஓகே, அது ஒரு பக்கம் இருக்குது. நான் சொல்ல வந்த விஷயமே என்னதான், இந்த ஒரு இதை பார்த்துக்கோங்க, மீம்ஸை பார்த்துக்கோங்க. பையனுக்கு கோடி கோடியாக கொட்டி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க, தவிர அட்லீஸ்ட் 1 GB டேட்டாவது ஃப்ரீயாக போட்டு வராரா பாரு கல் நெஞ்சக்காரன் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இது நிஜமாகவே கொஞ்சம் டச்சிங்காக இருந்தது. ஏன்னா 1200 கோடி 1300 கோடி போட்டு செலவு பண்ணுறீங்களே, கொஞ்சம் ஜியோவில் அட்லீஸ்ட் பையன் கல்யாணத்தை முன்னிட்டு இந்த மாதத்துக்கு கொஞ்சம் 2 GB ஏதாவது ஃப்ரீ அது மாதிரி சொன்னால் கூட மக்கள் யூஸ் பண்ணிப்பாங்கல்ல, ஏன்ப்பா அப்படி பண்ணுறா, ஏதாவது அனௌன்ஸ் பண்ணுறாரா கல் நெஞ்சக்காரன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. இது நிஜமாகவே பார்த்தோன்னே கரெக்டாக மேட்சாக இருந்தது. ஸோ அதற்காக நான் இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வந்த நம்ம இன்னும் நிறைய சம்பவங்கள் இன்றைக்கெல்லாம் வேறு லெவல் சம்பவம். என்னை காப்பாற்றி விடுங்கள் கடவுளை, காப்பாற்றி விடுங்கள். சரி, நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாமா? வீடியோக்குள் போகிறது மாதிரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க, மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆலோசனை கொடுங்க. வீடியோக்குள் போகலாம். யூகேனுடைய மிலிட்டரி சீஃப் வந்து என்ன பண்ணிட்டார், ஏற்கனவே ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுத்தார். நாங்கள் வந்து தனிப்பட்ட முறையில் ரஷ்யாவை எதுக்குறோமோ இல்லை ரஷ்யாவை தாக்க போகிறோமோ அப்படின்ற மாதிரிலாம் ஒன்று சொன்னோம் இல்லையா, அது ஏதோ தெரியாமல் கொஞ்சம் சொல்லிட்டோம். அதனால் நான் எங்களுக்கும் ரஷ்யாவுக்கும் பெரிய ஒரு யுத்தம் மாதிரி தொடர்ந்து எங்களை அப்படிலாம் கார்னர் பண்ணிடாதீங்க, எங்களுக்கு அப்படி ஒரு திட்டமே இல்லை அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தார். அதை பற்றி நம்ம உங்ககிட்ட பேசியிருந்தோம். இன்னொரு இன்றைக்கி அதிரடியான ஒரு சம்பவத்தை அள்ளி விட்டுட்டார். அதாவது கூட்டத்தில் கோயந்தா போகிறது, இது பேர் தனிப்பட்ட நாடாக இதுக்கு முன்னாடி நீங்கள் ரஷ்யாவை எடுத்து தாக்கல் நடத்த போகிறீங்களா, ரஷ்யா கிட்ட சண்டைக்கு போகிறீங்களா, ஐயோ முடியாது எங்ககிட்ட அந்தளவுக்குலாம் முடியாதுன்ற மாதிரி கொஞ்சம் பின் வாங்கிட்டாங்க. இப்போ எப்படி கூட்டத்தில் கோயந்தா போகிறதுனா நீங்களே பாருங்கள் சம்பவத்தை. நான் ஏன் என் வாயால் சொல்லிட்டுன்ற மாதிரி புட்டின் வந்து நேட்டோ கூட வின் பண்ண மாட்டார், லாஸ் ரொம்ப குயிக்காக லாஸ் ஆகிடுவாராம் அப்படின்னு யூகேனுடைய மிலிட்டரி சீஃப், அதாவது நேட்டோனுடைய படைகள் இன்றைக்கி காலையில் ஆரம்பித்தாங்கன்னா சாயந்தரம் முடிச்சிருவாங்க, ஆல்மோஸ்ட் சாயந்தரம் இல்லைனா நாளைக்கு காலையில் வரைக்கும் ஒரு நைட்டுக்குள்ளே முடிச்சிருவாங்க ரஷ்யாவில்.
அந்த அளவுக்கு ரொம்ப சீக்கிரமா லாஸ் ஆயிடுவாரு, நேட்டோ சாதாரணமா நினைச்சிட போறாரு அப்படின்ற மாதிரி வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க. இந்த வார்னிங் ரொம்ப சீரியஸா பேசினாரா, ஒருவேளை ஜெலன்ஸ்கி மாதிரி ரெகுலர் நைட் வீடியோவில் சொன்னாரா என்னன்னு எனக்கு புரியல. சரி பார்க்கலாம். மிகப்பெரிய ஒரு வார்னிங், சமீப காலமாக நடக்கின்ற நிகழ்வுகள்லாம் பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக புரியுது. என்ன புரியுது? நேட்டோ நாடுகள் ஏதோ ஒரு திட்டத்தில் இருக்கிறாங்க. மேபி அமெரிக்காவுடைய தேர்தல் காலத்தை மாற்றுவதற்குள்ள ஏதோ ஒன்று சம்பவம் பண்ணிடலாமா, அப்படியாவது பைடன் அவர்கள் ஜெயிச்சு வரான்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா இப்போ அட் ப்ரெசண்ட்டு கருத்து கணிப்பில் கூட பைடனை விட ட்ரம்ப் அவர்கள் முந்திய நிற்கிறாரு, அதிகபட்சம் ஜெயிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ட்ரம்ப் வந்தார் அப்படின்னாங்களாவே நேட்டோனுடைய கனவுகள் எங்கே சிதைந்து விடுமோன்ற எண்ணத்தில் இப்பயே கொஞ்சம் கொஞ்சமாக பேசி அப்படியே உசுப்பேத்தி விட்றாங்க. ஏன்னா ஃப்ரான்ஸோட முழு எண்ணமும் அதுதான். ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரான் அவர்கள் கூட பார்த்தோன்னா இப்போ சமீப காலமாக எலெக்ஷன் நடந்தது அப்படின்னா அவர் 100% காலி, அவர் கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டார். மரியன் லீப்பன் அவர்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதான் அங்கேயும் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இந்த யூரோப்பியனில் இருக்கக்கூடிய நாடுகளோட தலைவர்லாம் சப்போஸ் நம்முடைய அரசியல் கட்சியோட நிலைமையை தக்க வைக்கணும் அப்படின்னா ஒரே வழி நேட்டோ உசுப்பேத்தி ஏதாவது பண்ணி ஒரு அற்புத காரியங்களை நிகழ்த்தி, இல்லை இந்த போர் சாக்க வச்சு கொஞ்சம் தள்ளி போகலான்ற மாதிரியான எண்ணங்கள் கூட இருக்கும்ன்ற மாதிரியான எண்ணம் எனக்குள்ளே இருந்திருக்கிறது. சரி, அதை விட நான் உங்களுக்கு இன்னொரு தகவலை சொல்கிறேன், நீங்களே பாருங்கள். இந்த பென்டகனுடைய சீஃப் அப்படின்னா ஒரு குழு ஒருத்தர் ராபர்ட் பி ஸ்ட்ராச் அப்படின்றவங்க ஹவுஸ் மெம்பர்ஸ் வந்து செவரல் நிறைய தடவை அமெரிக்காவுடைய ஒயிட் ஹவுஸில் போயிட்டு நம்ம கொடுக்குற காசு ஆயுதங்கள்லாம் வந்து முறைப்படுத்தப்படுகிறதா, நம்மளுக்கு தெரிவிக்கப்படுகிறதா, இல்லை அங்கே போயிட்டு கரெக்டாக போர்க்காலத்தில் தான் யூஸ் பண்ணுறாங்களா, இல்லை வாங்கி சைடில் விற்றுட்டு பணக்காரராக போயிடுறாங்களா, லாட் ஆஃப் க்ரெடிபிலிட்டி உக்ரைன் மீது எங்களுக்கு இல்லை அப்படின்ற ஒரு சந்தேகத்தை தொடர்ந்து உக்ரைன் மீது சொல்லிகிட்டே இருந்தாங்க. இதை போக்குறதுக்கு என்ன பண்ணால் ஒரு குழு ஒன்று அமைச்சாங்க. அந்த குழு வந்து பயங்கரமாக அப்படி விசாரித்து கடைசியில் வந்து உமா கண் தண்ணி விட்டு இப்படி அழுந்துட்டாங்க. எதுக்குப்பா அழுகுறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஒன்று இதெல்லாம் சும்மா அப்படி கற்பனை நியாயத்தோடு சொன்னால் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும்னா, உடனே நீங்கள் கற்பனை எடுத்து நிஜமாக என்ன அப்படி நினச்சிடாதீங்க. ஏன்னா அவர் சொன்னதையா, அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் அப்படி தான் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து சும்மா ஒரு இஷ்டத்துக்கு சேர்த்தி பேசுகிறாரு பண்ணுறாங்க, ஆக்சுவல் ஃபேக்ட் அதுதான் கொஞ்சம் நல்லாயிருக்குன்றனால. சரி, அவர் கண்ணு தண்ணியை விட்டு இப்படி இப்படி அழுவு, ஏன்பா அழுவுற அப்படின்னு தேத்தி அவர்கிட்ட கேட்க, நாங்கள் போய் விசாரித்ததில்ல அங்கே இந்த மாதிரி அதாவது இல்லீகலாக லஞ்சம் வாங்கிட்டோ இல்லை வேறு எங்கேயாவது ஆயுதங்களோ போகவே இல்லை, அப்படி ப்ராப்பராக இருக்குது. ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லிட்டுங்களா, நம்ம கொடுத்த காசு பத்தாமல் ஒரு ஆயுதங்கள் வேறு நாட்டுக்கிட்ட வாங்கும்போது நம்ம கொடுத்த காசு பத்தலன்ட்டு அவர் கையிலேருந்து பாக்கெட்லேருந்து சேர்த்தி போட்டு வாங்கிட்டு இருக்கிறாரும்போதே உக்ரைனுடைய நாணயம் இந்த இடத்துல தெரிகிறது. அந்த அளவுக்கு நயா பைசா கூட லஞ்சம் இல்லாத ஒரு நாடு போல் தற்பொழுது எது என்றால் அது உக்ரைன் தான் என்று பென்டகனுடைய செய்தி குறிப்பு வந்து இன்று வெளியிட்டிருக்கிறது. இந்த அளவுக்கு ஒரு வெண்மை குணம் படைத்த உக்ரைனியர்களா அப்படின்னு அவங்களுக்குள்ள நினைச்சிட்டு இருக்காங்க. திடீர்னு இப்படி ஒரு அறிவிப்பு எதுக்காக அமெரிக்கா தரப்பில் சொல்கிறாங்கன்னா, இப்போ உலகத்திலே ஒரு லிஸ்ட்டு போட்டிங்கன்னா லஞ்சம் 0% இருக்கிற நாடு எதிரானா அது உக்ரைன் தான் இருக்காங்க. இதுக்கப்புறம் ஜெலன்ஸ்கியே வந்து யாராலையும் ஒரு இராணுவத்தில் ஒர்க் பண்ணுறவங்களாம் வந்து தூக்க முடியாது, லஞ்சம் வாங்கிட்டாங்க அதை வாங்கிட்டான்னு சொல்லி தூக்கிட்டாங்கன்னா அது அமெரிக்காவை கெட்ட பேர். ஏன்னா அமெரிக்கா இப்போ தானே உங்கள் மீது லஞ்சமே வாங்கியிருக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, அவசரப்பட்டு வழக்கம் போல் அங்கே ரைட் பண்ணோம் எங்கள் கோடிக்கணக்கான பணம் நாங்கள் கைப்பற்றணும் அப்படிலாம் சொல்லாதீங்க. ஏன்னா இப்போதைய நிலைமைக்கு டாக்டர்ஸ், உக்ரைனில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் கோடிக்கணக்கான பணம் வந்து வச்சுருக்கிறதா நிறைய தகவல் சொல்கிறாங்க. ஏன்னா அங்கீகரிக்கப்பட்ட அரசு மருத்துவர்கள் சர்டிஃபிகேட்டு கொடுத்தாங்கன்னா நீங்கள் போயிட்டு உக்ரைன் இராணுவத்தில் ஃபைட் பண்ண முடியும், இல்லைனா ஃபைட் பண்ண முடியாது. அதனால் ஒவ்வொரு டாக்டர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு $5,000-$10,000 லஞ்சம் வாங்கிட்டு இவர் அன்ஃபிட், இவர் வந்து போர்க்காலத்துக்கு செல்வதற்கு அன்ஃபிட்னு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு சப்போஸ் உக்ரைனுடைய இராணுவம் பிடிக்க வந்தாங்கன்னா எங்கப்பா என்கிட்ட சர்டிஃபிகேட் இருக்குது நீலாம் ஒன்றும் பண்ண முடியாது பார்த்தியா அப்படின்னு காட்டிட்டு நிறைய பேர் எஸ்கேப் ஆயிடுறாங்களாம். பார்த்துங்க, இதெல்லாம் நிறையா இருக்குது. இன்னும் நம்ம இது சொன்னோம்னு வச்சு உங்களுக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். நான் அடுத்த சுவாரஸ்யமான தகவலுக்கு நம்ம போயிடலாம். கிரீமியா பிரிட்ஜ் இருக்குல்ல, அங்கே கிரீமியா பிரிட்ஜில் என்னாச்சுன்னா பெரிய இன்றைக்கி காலையில் ஒரு சின்ன எக்ஸ்போசியமாக நடந்ததாகவும் கார் ஃபுல்லாக அப்படியே வரிசையாக எதுவுமே உள்ளே போக முடியாது, கடுமையான டிராஃபிக் ஜாமாக இருக்கிறது, ஏதோ சம்திங் வில் ஹேப்பன் அப்படின்றமா சொல்லியிருக்காங்க. நேற்று தான் ஜெர்மனியோட ஏதோ சம் சீக்ரெட் டாக்குமெண்ட் லீக் ஆகிட்டு ஏதோ அட்டாக் பண்ண போகிறாங்கிற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. திடீர்னு இந்த சம்பவம் நடந்தவுடனே டக்குன்னு மேட்ச் பண்ணிக்கிட்டாங்க, ஓஹோ நேட்டோ நாடுகள் உள்ளே வந்து விடுமா அப்படின்ற ஒரு மாதிரியான பத்திரிகைகள் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. அது மாதிரிலாம் இல்லை, யாரோ கொஞ்சம் கொள்ளு பட்டாசும் குறுகிய ரொட்டினே வருது பாருங்கள், வேறு ஏதோ பட்டாசு கொஞ்சம் சேர்த்து வடிச்சிருப்பாங்களா என்னென்னு தெரியல.
பார்க்கலாம். மாலை பதிவில் இதுக்கான முழுமையான டீட்டெயில் கிடைத்துவிடும். நெதர்லாண்டு என்ன பண்ணிட்டாங்க, அடுத்து அதாவது CB90 ஃபாஸ்ட் ஆர்ம்டு அசல்ட் போட்டை வந்து கொடுக்குறாங்க. யாருக்கு கொடுக்குறாங்க, உக்ரைனுக்கு கொடுக்குறாங்க. இந்த போட் என்ன பண்ணுமா, ரொம்ப வேகமாக போயிட்டு ரஷ்யாவுடைய கப்பலை அட்டாக் பண்ணுறதுலேருந்து மீதி எல்லாமே சீக்கிரமாக நடத்தி விடுமா. இது குறிப்பாக டினிப்ரோ ரிவர் பகுதியில் தேவைப்படுது. டினிப்ரோ ரிவர் பகுதினா இப்போ கிரீமியாவை கிராஸ் பண்ணி போயிட்டு தாக்கல் நடத்தணும். இதுக்கு முன்னாடி இருக்கிற போட்டில் என்னன்னா ரொம்ப டெட் ஸ்லோ, அப்படியே தேங்கி தேங்கி போகிறதுக்குள்ளார ரஷ்யா கண்டுபிடிச்சி சுட்டே போடுறாங்க. இப்போ இந்த போட்டு கொடுத்ததுக்கப்புறம் பயங்கர பாஸ்ட் அப்படி 10 வெசல்ஸ் பக்கம் கொடுக்குறாங்க. அப்படியே அப்படி ரஷ்யா அப்படி திரும்பி பார்க்கக்குள்ள இங்கடா அப்படின்னா உள்ளே போய் இறங்கியிருக்கோம் கிரிமியாவுக்கு. அந்தளவுக்கு ஸ்பீடு நாங்கள் கொடுக்க போகிற அளவுக்கு நெதர்லாண்ட் சொல்லியிருக்காங்க. என்ன நடக்க போதோ தெரியல, அதுக்கான வீடியோ பதிவுகளை தான் பார்க்குறீங்க நீங்கள். அப்படியே நம்ம காசாவுக்குள்ளே வந்துட்டோன்னா அமெரிக்கா முழுமையாக சொல்லிட்டாங்க, இஸ்ரேல் தயாராகிறாங்க, நாங்கள் ஃபுல்லாக மோல்டு பண்ணி வச்சுருக்கோம். அப்படி நாங்கள் என்ன சொன்னாலும் சரி, என்னப்பா நெதன்யாகும் என்ன சொல்கிறீங்க, ஓகே எஸ் எஸ் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப தயாரான நிலையில் இருக்கிறார். இதுக்கப்புறம் நீங்கள் இஸ்ரேல குற்றம் சொல்லாதீங்க. அமாஸ் மட்டும்தான் டிசைட் பண்ணதுக்கப்புறம் வெதர் இந்த போர் வேணுமா வேணாமன்றதெல்லாம் நாங்கள் ஒருபோதும், நீங்கள் இதுக்கப்புறம் இஸ்ரேல் மீது யாராவது அவங்க ஒத்துக்கலன்னு நம்ம சொன்னோம் நாங்கள் டென்ஷன் ஆகிடுவோம் அவ்வளோதான் அப்படின்னு முழு அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க. நேற்று ஒரு வழியாக அப்படியே வானத்திலிருந்து பாராஷூட் கட்டி மருந்துகளும் மற்ற உணவுப் பொருட்களும் அங்கேருந்து அப்படியே அமெரிக்கா இறக்கி இருக்கிறாங்க. எங்களுக்கு ஒருபோதும் மக்கள் பட்டினியால் இல்லை அங்கே மனிதாபிமான அடிப்படையில் உதவி கிடைக்கலன்னும் போது எப்பயுமே நாங்கள் தான் முத நாடாக இருப்போம், அதற்காக என்றையுமே நாங்கள் வந்து உதவிகள் செய்வதற்கெல்லாம் தயங்க மாட்டோம்ன்ற ஒரு டைலாக்கையும் சொல்லிட்டு இப்படி ஒன்று போட்டிருக்காங்க. அப்படியே நம்ம யூகே கிட்ட போனோம் அப்படின்னா, நேற்று ரிஷி சுனக் அவர்கள் சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் இஸ்ரேலுக்கு எதிரான போராட்டங்கள் பெரிய அளவுக்கு இருக்குது, ஆன்டி இஸ்ரேல் போராட்டம் பெரிய அளவுக்கு இருக்கிறது. நேற்று பாருங்கள், திடீர்னு வின்சன் சர்ச்சிலுக்கு அந்த சோதனையை பற்றியா அந்த சிலையை சுற்றி இப்போ போலீஸ் பெரிய அளவுக்கு ரவுண்ட் கட்டி நிற்கிறாங்க. எதற்காக என்றால் நாளைக்கு இந்த போராட்ட குழு வந்து வேறு ஏதாவது உள்ளகளில் வந்து அடிச்சு கிடிச்சு துவம்சம் பண்ணி சிலை ஏதாவது சேதாரப்படுத்திட்டாங்கன்னா இன்னும் பெரிய பிரச்சனையாயிடும். நாட்டில் சிலை நிறுவுறது பெரிய பிரச்சனை இல்லைங்க, அந்த சிலையை பாதுகாக்கிறது தான் பெரிய பிரச்சனை. இங்கே கூட அடிக்கடி தமிழ்நாட்டில் நடந்துகிட்டே தான் இருக்குது, திடீர்னு சிலையில் பார்த்தா சாணி அடிச்சிடறாங்க, ஏதாவது ஒன்று அடிச்சிடறாங்க, அந்த ஏரியாவே பதற்றம் ஆயிடுது. அந்த போலீஸுக்கு தான் ரொம்ப தலைவலியாக போயிடுது, என்னப்பா அந்த ஏரியாவில் எதுவும் நடக்கலையான்னு போர் அடித்தா போதும், ஒரு சாணிங்கன்னு எடுத்து அப்பிட்டு போயிடுறாங்க, திடீர்னு பிரச்சனையாகிடுது. அதனால் சிலையை நிறுவுறது பிரச்சனையில் பாதுகாக்கிறது தான் பெரிய பிரச்சனைன்ற மாதிரி வின்சன் சர்ச்சிலோட சிலையை சுற்றி பெரிய பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க, எப்போனாலும் நடக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சரி, இன்னொரு அதிர்ச்சிகரமான தகவல், ஆக்சுவலாக இது முன்னாடியே நான் சொல்லியிருக்கணும், கொஞ்சம் ஃப்ளோவில் மிஸ் ஆகிடுச்சு. தென்கொரியானுடைய உளவு தகவல்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பிப்ரவரி 12 அப்புறம் வடகொரியாவிலிருந்து கப்பல் மூலமாக ரஷ்யாவுக்கு எந்தவித ஆயுதமும் போகல. ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா 32 ட்ரிப்பு போயிருக்கு. லேடி ஆர் அப்படின்ற ஒரு கப்பல், இந்த ஆங்கிரா அப்படின்ற கப்பல், மலியா 1, இந்த மரியா, அப்புறம் இந்த கப்பல் எல்லாம் சேர்ந்து 32 ட்ரிப்புக்கு மேலே அடித்து இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. ஆனால் சமீப காலமாக ஒன்று கடற்பகுதியில் சேட்டலைட் இமேஜஸ்லாம் பார்க்கும்போது டிஸப்பியராக இருக்குது. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வடகொரியாக கொடுக்கல ஆயுதம் யாருக்கு, ரஷ்யாவுக்குன்னு தென்கொரியாவோட உளவு தகவல் டீட்டெயிலாக சொல்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன ஒரு சந்தேகம்னா பாருங்கள், அப்போ யார் சொல்கிறது தான் உண்மை? யூகே இன்டெலிஜென்ட் ஒரு பக்கம் வந்து ஏகப்பட்ட ஆயுதம் கொடுத்ததெல்லாம் நமத்து போன பட்டாசாக்குது, 8 மில்லியனுக்கு மேலே கொடுத்துட்டாங்க, யூரோப் யூனியன் கொடுத்த மொத்த பங்கில் 10% அதிகமாக கொடுத்தாங்கன்னு அவங்க ஒரு பக்கம் சொல்ல, அமெரிக்கா ஆமாம் இதை நாங்கள் உறுதிப்படுத்திட்டோம், வடகொரியா கொடுக்குற ஆயுதங்கள் பெரிய அளவுக்கு இருக்கிறது, நாங்கள் பொருளாதாரத்தடையோ போட்டுட்டோம் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் சொல்கிறாங்க. திடீர்னு இங்கே தென்கொரியா ஓடி வந்து இல்லை இங்கே கப்பல் எதுவும் செல்லவே இல்லைன்னு அப்படி இவங்க சொல்கிறாங்க. சுற்றி அவங்கவுங்களுக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் போட்டு வச்சுக்கிறாங்க. எப்போ நம்மளுக்கு தேவையோ அந்த பாயிண்ட்டை எடுத்து பேசி அதுக்கு ஒரு கதையை கட்டி பூஜாடை பண்ணி பூவை வச்சு அது அப்படியே சிங்காரமாக கொடுத்து ஒரு தடையை போட்டுக்கிறாங்கள. ஸோ அந்த மூணு ஆங்கிலையும் இதுக்கான பார்வையை பார்த்தலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இது ஜெர்மனிக்கு ஏகப்பட்ட சோதனை. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் உக்ரைன் தரப்பிலிருந்து Leopard 1 டேங்க் எங்களுக்கு வேண்டாம் ப்ளீஸ், போதும் உங்களோட சேவை எங்களுக்கு இதோட தேவையில்லை, வேறு ஏதாவது புதுசாக கொடுங்க, டவுரஸ் அது மாதிரி வந்து லாங் ரேஞ்ச் மிசைல்ஸ் கொடுங்கன்னு அப்படியே குசு குசு லைட்டாக சொல்ல இந்த நியூஸ் வந்து வெளியாகிடுச்சு. சரி, இதை தான் அப்படின்னா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த Leopard 2 டேங்க்கு கூட எங்களுக்கு வேண்டாம், ரொம்ப மெயின்டெனன் காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, முடியல எங்களால். இதை எப்படி நம்ம சொல்கிறது, தினம் கூலி வேலைக்கு போகிற ஒரு ஆள்கிட்ட போயிட்டு ஒரு பெரிய ரோல்ஸ் ஆயிட்ஸ் காரு இப்போ ஒரு 6 கோடி ரூபா காரை கொடுத்து நான் வச்சுக்கோங்கன்னா அவர் எப்படி முடியும்,
அந்த அந்த இமேஜினேஷன் கொண்டு போய்ட்டு அங்கே மேட்ச் பண்ணிக்கோங்க. எங்களால் முடியல அதை மெயின்னு பண்ணுறத விட அடிக்கடி கலண்டு கலண்டு போயிடுது, போதும் சாமி போதுன்றாங்க. எனக்கு அப்படியே பழசெல்லாம் நினச்சி பார்க்க தோணுதுங்க. கொசுவர்த்தி சூழல் எடுத்து கொஞ்சம் சுத்தணும் அப்படின்னா இந்த லெப்பாடு டேங்கை கொடுக்கறதுக்கு அவங்க போட்ட ஆறு பாட்டம் கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க. அடாடாடாடாடாடாடாடா அது ஃப்ரான்ஸ் வந்து கொடுக்கணுன்றதும் அமெரிக்கா கொடுக்கணும்னு சொன்ன உடனே ஜெர்மனி ஆஹா நாங்களாம் கொடுக்க மாட்டோம்னு சொன்னது அதை விட இன்னொரு கதை. என்னால் அதுதான் என்னால் அப்படியே ஏற்றுக்கவே முடியல. இப்போ நாங்கள் முற்றிலும் லெப்பாடு டேங்கை கொடுத்துட்டோம் அப்படின்னா ரஷ்யா பெண்ணங்கால் பிடரடிச்சு ஓடிடுவாங்க, அதனால தான் நாங்கள் கொஞ்சம் மறுக்கிறோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கதையை விட்டு அதுக்கு ஒரு பில்டப் ஒரு ஆறு மாதம் விட்டாங்க. ஆறு மாதம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுக்காம கடைசியில் அமெரிக்கா வந்து உடனே மேலே ரெண்டு தட்டு தட்டின்னு கொடுக்குறியா இல்லையான்னு சொல்லி கொடுத்து கடைசியில் எங்கே டம்மார் டுமர்னு கெட்ட பேர். இப்போ லெப்பாடு டேங்க் டூ வந்து ஆர்டர் போட்டவங்க கூட இப்போ எனக்கு வேணாம், ஜெர்மனியோட லெப்பாடு டூ டேங்க்கு வேணான்றாங்க. இப்போ இதில் உஷாரானது யாருன்னா அமெரிக்கா ஆபிரஹாம் டேங்க்கு தான். கொடுக்குறேன் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்காம வச்சுருக்காங்க, அதனால் சேல்ஸ் கொஞ்சம் கல்லாக கட்டிகிட்ருக்குறாங்க. ஏன்னா இன்று கூட தைவான் இருக்காங்கல்ல, தைவானுக்கு தனது முழு இராணுவத்தை இறக்குறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க. யார்? அமெரிக்கா. இந்த இராணுவம் பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஆங்கிளில், ஏன் அப்படின்னா ரெண்டு மூணு நாங்கள் சைன் பண்ணியிருக்கிறோம். ஒன்று வந்து கெய்லைன்ஸ் மாதிரி, அதாவது நாங்கள் கொடுத்த மெட்டீரியலுக்கெல்லாம் கெய்லைனு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது, இந்த ஏவியேஷன் ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ்ஸு, இது அது இல்லாமல் யூஏஇ அதாவது அன்மேண்ட் ஏரியல் வெஹிக்கெல்லாம் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, இது மாதிரி அதுக்கும் மீறி ஏதாவது தாக்கம் நடத்துறதுக்கும் ஸ்பெஷல் ஃபோர்ஸே உள்ளே போய் இறக்குறேன்னு சொல்லிவிட்டு அங்கே ஆப்ரஹாம் டேங்க்கெல்லாம் ஒத்து ஓகே பண்ணியிருக்கிறாங்க. இதில் உசாரா ஆனது அமெரிக்கா தான். தனது அதிநவீன ஆயுதங்கள்லாம் பெருளவுக்கு அப்படியே கொடுக்காமல் அப்படியே வச்சுட்டு ஒன்று ரெண்டு கொடுத்து ஃபேமஸ் ஆக்கிறது மட்டும் வச்சு போட்டிகிட்ருக்குறாங்க. இங்கே ஜெர்மனி தேவையில்லாமல் பேருக்கு எடுத்துக்கிட்டாங்க லெப்பாட் டேங்கை கொடுத்து. சரி நம்ம தைவான்றவரில் இன்னொரு விஷயத்தை போயிடலாம். அப்போ சீனா மனசுக்கு இந்த இடத்துல ஓடும், ஆஹா அங்கே சுற்றி இங்கே சுற்றி வந்து இறங்கி இறங்கிட்டாங்கடா, இத்தனை நாள் நம்ம என்ன பண்ணோம் ஆரம்ப காலத்துலேருந்து ஒன்று நினச்சி பாருங்கள். இன்றைக்கி நிறைய பேசுகிறல்ல, சேர்ந்து வேறு வழியில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான்சி பெலோசி வந்து இறங்கும்போது தைவானில் கால் வைக்கும்போது கால் வச்சிங்கன்னா அவ்வளோதான் நாங்கள். அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வு எல்லாமே தைவானை சுற்றி சுற்றி அமெரிக்கா பெரிய அளவுக்கான ப்ரெஷரை கொடுத்துமே சீனா வந்து பொறுமை காத்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரை பொறுமை காத்து கொண்டிருக்கிறா, இவங்களை அட்டாக் பண்ணிடுவேன் அதெல்லாம் பண்ணிடுவேன்னு சொல்லியிருக்காங்கல்ல. ஸோ அதை தாண்டி இராணுவத்தையே நாங்கள் இறக்குறேன்னு சொல்கிறதுக்கு சீனா அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஆனால் இன்னொரு விஷயங்க, அமெரிக்கா மட்டுமே சீனாவுக்கு ப்ரெஷர் கொடுக்கல, ஆஸ்திரேலியாவும் பிலிப்பைன்ஸும் தனது எல்லை பகுதியை மிகப்பெரிய அளவு வலுப்படுத்துகிறாங்க. மிகப்பெரிய அளவுக்கான அக்ரிமெண்ட்டு மார்க்கஸ் ஜூனியர் அவர்களும் ஆல்பனீஸ் அவர்களும் தனது எல்லை பகுதியில் ஸ்ட்ரென்தன் பண்ணதற்காக சைன் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வரைபடத்தில் பார்க்குறது கூட பார்த்தீங்கன்னா குறிப்பாக தென் சீன கடல் பகுதியில் பிலிப்பைன்ஸை சுற்றி இது எல்லாமே மீன்பிடி கப்பல்கள் அங்கங்கே பாருங்கள் தெரியுதா, 26 பிப்ரவரி 2024 26 பிப்ரவரி எல்லாமே தனது அதிகாரத்தை மீறி பிலிப்பைன்ஸோட எல்லை பகுதியில் வேண்டுமென்றே அவங்களை தூண்டி விடுறாங்க. கேட்குறதுக்கு ஆள் இல்லை நினச்சிட்டு இருக்காங்க, அதனால் ஆஸ்திரேலியா போயிட்டு அங்கே ஒப்புதல் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் ஜப்பானுமே என்ன பண்ணுறாங்கன்னா தனது எல்லை சுற்றி இருக்கக்கூடிய ஐலாண்டில் எல்லாமே வான் பாதுகாப்பை உறுதிப்படுத்துகிறாங்க, ஆயுதங்களை கொண்டு போய் குவிக்க ஆரம்பிக்கிறாங்க. நாளைக்கு எப்போனாலும் சீனா தைவானை தாக்க ஆரம்பிக்கும் போது நம்ம பெரிய அளவுக்கு அலர்ட்டாக இருக்கணுன்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அது இல்லாமல் சமீபத்திய நிகழ்வுகள்லாம் நீங்களே பாருங்கள். ஃபைனலாக அந்த தைவானை சுற்றி மஞ்சள் கலர் இருக்கிறது எல்லாமே டிடெக்ட் ஆனது. என்னென்னா பலூன் டிடெக்ட் ஆகிறது இல்லை வந்து போகிறது டிசப்பியர் ஆகிறது அவங்களோட போர்க்கப்பல் உள்ளே வந்து போகிறது எல்லாமே பாருங்கள் சுற்றி 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 அவங்கள சீண்டிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தாவே தெரியுதுல்ல. நேற்று கூட பாருங்கள் அமெரிக்காவில் அலாஸ்கா பக்கத்தில் மீண்டும் ஒரு சீனானுடைய பலூன் ஒன்று பறந்துருக்கிறது, ஒரு மீன்பிடிக்காரை வந்து அதை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. என்னப்பா நடக்குது சுற்றி சுற்றி என்ன நடக்குதுன்னு புரியல, ஒரே பதற்றமாக இருக்கிறாங்க. இந்த பதற்றமாக இருக்கிறது தைவானா சீனாவா அமெரிக்காவா அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஆனால் தைவானும் பாருங்கள் தனது எல்லை பகுதியில் கீழே இந்த பக்கம் பாருங்கள் அப்படியே சும்மா பயங்கரமாக கடல்லேருந்து அவ்வளோ சீக்கிரம் படை வீரர்கள் இறங்கி வராத அளவுக்கு ஃபுல்லாக இரும்பையும் கான்கிரீட்டையும் போட்டு பயங்கரமாக பேக் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ரொம்ப ஃபுல்லாக ஃப்ளஜ்டாக தாங்கிறாங்க. ஸோ ஃபைனலாக அந்த வீடியோவோட நிறைவு பகுதியை நோக்கி நெருங்கிட்டுருக்கோம். சூரியன் வந்து ரொம்ப கோபமாக இருக்கிறார், செம்ம கோபமாக இருக்கிறார். நீங்களே பாருங்கள் இது வந்து 3 மணி நேரம் டைம் லேப்ஸில் எடுத்தது, அப்படியே அங்கங்கே பற்றி எரிஞ்சிட்ருக்குது. இது எந்த நேரத்துலையும் எப்போனாலும் கக்கிறதுக்கு தயாராக இருக்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. வர வர சூரியனே ரொம்ப டென்ஷன் ஆகிறாரா என்னென்னு தெரியல, டென்ஷனை குறைப்பதற்கு ஆட்கள் இல்லையோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஒரு விஷயத்தை பார்த்துடலாம், உக்ரைனுக்குள்ளே நேற்று ஒடிசா பகுதியில் தாக்கல் நடத்தப்பட்டது. அந்த தாக்குதலில் இந்த மாதிரி அம்மா குழந்தை ஃபோட்டோஸ்லாம் நிறைய 2-3 போட்டு இந்த குழந்தை இறந்துருக்காங்க, அந்த அம்மா உயிரோடு இருக்கிறாங்க.
இந்த மாதிரி வந்து இதெல்லாமே மிகப்பெரிய ஒரு வார் கிரைம். நேற்று நைட்டு ஒடிசா நடத்திய தாக்குதலில் சின்ன குழந்தைகள் கூட பார்க்காம ஈவு இறக்கமற்ற ஒரு தாக்குதல் நடத்தியிருக்காங்கன்ற மாதிரி ஒரு சிம்பத்தியாக போட்டிருந்தாங்க. இது சிம்பத்தின்னு சொல்கிறதா இல்லை இழப்புகள்னு சொல்கிறதா? ஸோ இதை பார்த்ததுக்கு அப்புறமாவது ஜெலன்ஸ்கிக்கு வந்து மனசு வந்து நாம் இப்போதைக்கு பேச்சுவார்த்தை ஈடுபட்டு அதுக்கப்புறம் உட்காந்து நம்ம இது வேறு யாருமே தலையிடாமல் ஜெலன்ஸ்கியும் ரஷ்ய அதிபர் புட்டின் மட்டும் நேருக்கு நேராக சந்திச்சாங்கன்னா மொத்த பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். அதை விட்டுட்டு நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறது, இப்போ நீங்கள் போயிட்டு அங்கே பப்ளிக் பிளேஸில் தாக்கல் நடத்தும்போது அங்கே என்ன அப்பாவி மக்கள் இறக்காமல் வெளியிலேருந்து வரக்கூடிய ஏலியன்ஸாக இறந்து போகிறாங்க, இல்லை ஏலியன்ஸ் மட்டும் தான் இறந்து போகிறாங்கிற லிஸ்ட்டில் கொடுக்குறாங்களா என்ன? நீங்கள் தாக்கல் நடத்துறதா தான், அவங்க தாக்கல் நடத்துறதா தான். ஸோ இந்த மாதிரியான ஃபோட்டோ போட்டு பெருசாக க்ரியேட் பண்ணுறதுல ஒன்றும் சரியில்லை. ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.